ரேஷன் அட்டை வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய முக்கிய வீடியோ. உடனே இதை பண்ணிடுங்க, இல்லைனா மிகப்பெரிய ஆபத்து. ரேஷன் அட்டையே ரத்து செய்ய போகிறாங்க. ஸோ வெளியான முக்கிய அறிவிப்பு. ஸோ மறக்காமல் இது போன்ற தினமும் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் நியாய விலை கடை மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய மளிகைப் பொருட்கள் மலிவு விலையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் ரேஷன் கார்டு மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தில் போலி குடும்ப அட்டைகளை களையும் நடவடிக்கையாக துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ரேஷன் கார்டுகளில் இறந்தவரின் பெயரை நீக்காமல் பொருட்கள் பெறும் குடும்ப அட்டைகளை ரத்து செய்ய வேண்டும். தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேல் அத்தியாவசிய பொருட்களை பெறாத குடும்ப அட்டைதாரர்களின் முகவரியை உறுதி செய்ய வேண்டும் என்று அரசு தெரிவித்துள்ளது. ஸோ யாரும் இறந்தவர்கள் பெயரை வந்து நீக்காமல் பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நீக்கிக்கோங்க. டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்லேயே நீக்கிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸோ தாலுகா ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லுவாங்க, நீக்கிக்கலாம். இப்படி புதுசாக ஒரு ரூல் போட்டிருக்காங்க, பட் அது கடைபிடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது போக போக நம்மளுக்கு தெரிய வரும்.